Hi friends, welcome to my channel. In the video, we will super ana manamana sambar podi eppadi veetliye ready pannalam solittu paakalam. Sambar podi arekkiradhu pathingana ororuthar ororu ratio la vandu arepaanga. Indha maadhiri neenga arachu paarenga romba taste avum manamavum irukkunga. First kadaiyila vandu na 75 gram alavu varamelaga vandu add panikiren. Idha vandu midamana theela vandu nama varuth eduthukalam. மிளகா பாத்தீங்கன்னா கருகாம வறுத்து எடுத்துடுங்க அப்பதான் வந்து சாம்பார் பொடி வந்து நல்ல மணமாவும் அதே சமயம் நமக்கு வந்து கலர் மாறாம கிடைக்கும் இந்த மாதிரி சாம்பார் பொடி வந்து ஒரு டைம் நீங்க அரைச்சு வெச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து கடையிலேயே வாங்க மாட்டீங்க அந்த அளவுக்கு சாம்பார் பொடி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும்ங்க இப்போ மிளகா வந்து வறுத்து எடுத்தாச்சு நெக்ஸ்ட் அதே கடாயில பாத்தீங்கன்னா கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிருக்கேன் இதையும் நாம வந்து கருகாம வறுத்து எடுத்துக்கலாம் கொத்தமல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா நாம வந்து ஆட் பண்ண கூடாது ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரெக்ட்டா இருக்குங்க நெக்ஸ்ட் கடலை பருப்பு அது வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துர்க்கேன் இதையும் நாம வந்து நல்ல கருகாம செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் நாம கடலை பருப்பு எவ்வளவு எடுக்கறோமோ அதே அளவுதான் துவரப் பருப்பு அரிசி சீரகம் எல்லாம் நாம எடுக்கணும்ங்க அப்பதான் நமக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ பாருங்க கடலை பருப்பு நல்லா செவந்துருச்சு இப்போ இத எடுத்துறலாம் நெக்ஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங்ல தான் பாத்தீங்கன்னா வர்க்கிறதுக்கு வந்து டைம் ஆகும்ங்க நமக்கு வந்து pan வந்து சூடாக சூடாக குயிக்கா நமக்கு வந்து வேலை முடிஞ்சிரும் இப்போ பாருங்க துவரம் பருப்பு நல்லா செவந்துருச்சு நெக்ஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சீரகத்தையும் நம்ம வந்து கருகாம வறுத்து எடுத்துக்கலாங்க அவ்ளோதான் இப்போ இதையும் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி நான் வந்து சாப்பாட்டு அரிசி வந்து எடுத்துர்க்கேன் நீங்க எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த அரிசி வந்து நல்ல பொரியற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க இப்ப பாருங்க நல்லா பொரிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து ஆட் பண்ணிருக்கேன் ரொம்ப அதிகமா ஆட் பண்ண கூடாதுங்க சாம்பார் வந்து கசந்துரும் இப்போ வெந்தயம் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மிளகும் ரெடி ஆயிடுச்சுங்க நெக்ஸ்ட் கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து ஆட் பண்ணிருக்கேன் கடுகு பாத்தீங்கன்னா நல்லா பொரியட்டுங்க பாருங்க கடுகு எல்லாமே நல்லா வெடிச்சிருச்சு அவ்ளோதான் நெக்ஸ்ட் இதல வந்து பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் வந்து நீங்க பவுடரா ஆட் பண்றதா இருந்தா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க நான் இன்னைக்கு வந்து கட்டி பெருங்காயம் வந்து எடுத்துர்க்கேன் இதையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அவ்ளோதான் இப்போ எல்லாமே நம்ம வறுத்து எடுத்தாச்சு இது வந்து நல்லா ஆறட்டுங்க ஒரு 1/2 hour வரைக்கும் நல்லா ஆற விடுங்க ஆறனதுக்கு அப்புறமா நாம வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு நான் வந்து மிக்ஸி ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஜார்ல பாத்தீங்கன்னா ஈரமே இருக்க கூடாது அப்பதான் நமக்கு சாம்பார் பொடி வந்து கெட்டு போகாம இருக்குங்க இப்போ பாருங்க இந்த மாதிரி நான் கொரகொரன்னு அரைச்சு எடுத்துட்டேன் இது கூட ஃபைனலா நாம மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்க விரலி மஞ்சள் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம வந்து ஒரு டைம் அரைச்சு எடுத்துட்டங்க பாருங்க இந்த மாதிரி சூப்பரா நமக்கு சாம்பார் பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு இத வந்து நம்ம ஒரு ப்ளேட்ல வந்து கொட்டிரலாம் நம்ம அரைக்கும் போது பாத்தீங்கன்னா சாம்பார் பொடி வந்து சூடா இருக்கும் அதனால இத வந்து ஒரு 1/2 hourக்கு நல்ல ப்ளேட்ல வந்து நல்ல பரப்பி விட்டுறலாங்க அதுக்கு அப்புறமா நாம வந்து டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம் ஒரே டைம்ல நீங்க அதிகமா சாம்பார் பொடி வந்து அரைச்சிட்டீங்கனா அதோட மணம் வந்து போயிருங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி நீங்க அரைச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்பதான் நமக்கு ஃப்ரெஷா கிடைக்குங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம from our nest channel-அ subscribe பண்ணுங்க thank you for watching